யுத்தம் தின்ற மண்ணின் குற்றம் கடிதல் இது மாசறு. நான் டிடிஷியான். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆயுதங்களை கையில் எடுக்கின்றார்கள். போர் என்பதும் ஜனநாயகம் மீதான நம்பிக்கை குறைகின்ற பொழுது தூக்கப்படும் ஒரு ஆயுதமே. இனப்படுகொலை என்பது மனித குலத்திற்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய மிக மோசமான குற்றச்செயலாக பெரும்பாலானவர்களால் கருதப்படுகிறது. மனித குழு ஒன்றினை முற்றாக ஒழிக்கும் முயற்சியுடன் அவர்களை முற்றாக அழிப்பதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் செயற்பாடே இனப்படுகொலை எனப்படுகிறது. ஒரு இனக்குழுவினுடைய உறுப்பினர்களை கொல்வது, குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு உடல் மற்றும் உளரீதியாக மோசமான தீங்கினை ஏற்படுத்துவது இனப்படுகொலையாக கருதப்படுகிறது. அந்த இனக்குழுவிலே புதிதாக பிறப்புகளை தடுக்கும் நோக்கில் செயற்படுவது, குழந்தைகளை வலுக்கட்டாயமாக வேறொரு இனக்குழுவுடன் சேர்ப்பது, ஒரு தேசிய இனத்தை அல்லது சமய குழுவை முழுதாகவோ அல்லது பகுதியாகவோ அழிப்பதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளும் இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் தீர்மானத்திலே வரையறுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் இனப்படுகொலை என்பது பெரும்பான்மை பேரினவாத சிங்கள அரசு கலவரங்களை ஏற்படுத்தியும், வானூர்திகளிலே இருந்து கண்மூடித்தனமாக குண்டு வீசியும், எரிகணைகளை வீசியும், நேரடியாக சுட்டும், சித்திரவதை செய்தும் ஈழத் தமிழர்களை படுகொலை செய்யும் இனவழிப்பை குறிக்கும். குறிப்பாக தமிழர்களின் நியாயமான பிரச்சனைகளுக்கு எவ்வித நடைமுறை தீர்வுகளையும் முன்வைக்காது, பொதுமக்களை பொருட்படுத்தாது மேற்கொண்டு வரும் போரிலே ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கொல்லப்படுதலை குறிக்கிறது. அந்த வகையிலே வவுனியாவில் இடம்பெற்ற இனப்படுகொலை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வவுனியா மாவட்டத்தின் எல்லை கிராமமாக வவுனியா மன்னார் வீதியில் வவுனியா நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலே செட்டிக்குளம் அமைந்திருக்கிறது. இந்த கிராமத்தில் விவசாயிகள், வர்த்தகர்கள், கூலி தொழிலாளர்கள், அரச உத்தியோகத்தர்கள் என பலரும் வாழ்கின்றார்கள். 1984 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று இராணுவத்தினரால் செட்டிக்குள பகுதி எங்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இராணுவத்தினர் செட்டிக்குளம் கிராமத்தினை காலை 5:30 மணியளவிலே சுற்றி வளைக்க தொடங்கினார்கள். கிராம மக்களின் கூடுதலானவர்கள் உறக்கத்தில் இருந்தார்கள். செட்டிக்குள கிராமத்திற்குள் நுழைந்த இராணுவத்தினர் கிராம மக்களில் ஆண்களை விசாரணைக்காக அழைத்துச் சென்றார்கள். இவர்களிலே 52 பேரை செட்டிக்குள சந்தையில் வைத்து இராணுவ வாகனங்களில் ஏற்றி மதவாச்சிக்கு கொண்டு சென்றார்கள். இதன்பின் இவர்கள் பற்றிய எந்த தகவலும் இல்லை. ஆனாலும் இவர்கள் மதவாச்சியுள்ள ஓர் சிங்கள கிராமத்தில் வைத்து இராணுவத்தினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் என்றும், குற்றுயிராக இருந்தவர்கள் மீது டோசரை ஏற்றி கொன்றனர் என்றும் செட்டிக்குள மக்கள் கூறுகின்றார்கள். செட்டிக்குளம் மகா வித்தியாலய ஆசிரியரான தி இயேசுதாசன் சம்பவம் பற்றி குறிப்பிடுகையிலே, ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துவிட்டு அங்கே வந்த இராணுவத்தினர் சுற்றி வளைத்து 52 ஆண்களை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றார்கள். இந்த சம்பவத்தில் எனது தம்பியும் எனது அக்காவின் கணவரும் உயிரிழந்தார்கள். அத்துடன் எனது வீட்டிலே வேலை செய்த இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதன் பின்பு அவ்வூர் மக்கள் வன்னி, மடு, இந்தியா போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். செட்டிக்குள மகா வித்தியாலய ஆசிரியர் டி இயேசுதாசன் என்பவர் சாட்சியம் அளிக்கையிலே, இந்நிகழ்வுக்கு பின்னர் உள்ளூர் மக்கள் வன்னி, மடு மற்றும் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள் என்றும், கொல்லப்பட்ட 52 பேரிலே எனது கடைசி தம்பி மச்சான் மற்றும் எனது 2 உறவினர்களும் உள்ளனர் என்றும் சாட்சியம் அளித்தார். மயில் வாகனம் என்ற வேறொருவர் சாட்சியம் அளிக்கையிலே, அந்த நாளன்று பலர் காட்டுக்குள்ளே ஓடி தப்பினார்கள். எனது வீடு இலங்கை படைத்துறையால் முற்றாக சேதமாக்கப்பட்டது. 2/12/1984 அன்று செட்டிக்குள படுகொலையிலே கொல்லப்பட்டவர்கள் விவரம், சூசைப்புள்ளை கிறிஸ்துராசா, ராசையா, ராமசாமி பொன்னுத்துறை, ஊர்கனசாமி, கந்தையா, கந்தையா செங்காரட்னம், குமார் மோகன், குமார் வரதராசா, குருகுலசாமி, குலசேகரம் பிள்ளை யூஜின், பாண்டியன் பெரியரசு, பி அருள் பிரகாசம், பிலிப்பையா அருள் பிரகாசம், பரமலிங்கம் பரமநாதன், ஐயம்பிள்ளை பரமநாதன், துரையப்பா நாதன், முத்துசாமி கோனார் கோபால், முருகேச சங்கரப்பிள்ளை, அப்பா பிள்ளை வெற்றி வேற்பிள்ளை, அல்வின் ரொபின்சன், அல்வின் அந்தோனிஸ்ட்ரி வின்சன், அல்வின் அலெக்சாண்டர், அல்வின் அன்டன், பொன்னுத்துறை கிறிஸ்துராசா, பொன்னுத்துறை தனநாயகம், டொன் பொஸ்கோ ரோமன், சவுந்தரராசன் புஷ்பராசன், செல்லையா ஜூட், செல்லையா கேதீஸ்வரன், செல்லர் மூர்த்தி, செல்லர் மகேந்திரன், வேதநாயகம் சிவமாலை, வேலுப்பிள்ளை சிவபாலசிங்கம், சந்தனப்பிள்ளை இருதயராசா, சின்னக்குட்டி கந்தசாமி சிவகணேசன்,
சங்கரப்பிள்ளை பாலேந்திரன் வடிவேல் அசோக்குமார் விநாயகமூர்த்தி ஜோகநாதன் என இச்சம்பவத்திலே 52 பேர் கொல்லப்பட்டாலும் இவ்வளவு பேருடைய பெயர்களும் தான் மனித உரிமை செயலகத்திலே பதியப்பட்டிருந்தன. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் செட்டிக்குளத்தில் நடந்த முக்கியமான சம்பவம் இதுதான். இவை போல இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது சிறிலங்காவில் நடந்த தமிழ் இனப்படுகொலைகள் பற்றி பேச. மீண்டும் சந்திப்போம் மாசற நிகழ்ச்சி ஊடாக. நன்றி.